சுடிதாரத்தை பூசிக்கொள்ள மீது அன்பு வைத்து விட்டால் உயிர் உள்ளவரை அவர்களை எடுத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அப்பா, பெண்ணாக பிறந்தவளுக்கு தந்தையின் மீதுதான் பாசம் அதிகம் என்றவரை பாருங்களே. அப்பா, அப்பா 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 என்று உன்னையே அழைத்துக் கொண்டு இருந்தவள் அப்பா. இந்த பாவி நான் கலங்கி நிற்கிறானே, நான் எப்படி அப்பா இனி நான் வாழ போகிறேன்? என் கண்ணு, என் செல்வமே, உன்னை நான் எப்படி அடா வளர்க்க போகிறேன்? இந்த பாவி நான் ஏமாந்து விட்டேனடா. சுவாமி, யாரம்மா நீ? சுவாமி, ஏன் அழுது கொண்டிருக்கிறான்? நான் பட்டதெல்லாம் போதும் போதும் பயம் தீர்ந்தது உடலாவி எல்லாம் எனக்களிப்பாய் தில்லைவாள் நடரா எடுத்துக்கொண்டு எனக்களிப்பாய்
நடராஜ நீ நடராஜ சித்திரைப்பாள நாகேந்திரனுடைய மகள் அல்லவா? உண்மைதான். நான் பெற்றெடுத்த மகளா இருந்தா இப்படி ஒரு செயலை செய்வாளா? தேவேந்திரனுக்கு வளப்பு மகள் நீ. ஆகையால் இன்று முதல்
தேவசக்தி அத்தனையும் நீ இழந்து பூலோகத்தில் படாத துன்பத்தை பட்டு அடையாத துன்பத்தை வந்து அடைய வேண்டும் என்று உரைத்து விட்டார். இந்த பாவி கரத்தில் குழந்தையோடு நான் எப்படி வாழ்வது சாமி? தலைவன் பெற்ற செல்வமே செல்வகுமாரி குமாரி மலைக்கு அடுத்து ஏழாவது மலையிலே திருமலையிலே இரு பாதங்களை வைத்து புற்றாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்ன உண்மைதான்? ஆகையால் நீ அங்கு சென்று ஆண்டவனை வணங்கினால், ஆண்டவனை புஜித்து வந்தால் உனக்கு எவ்வித குறையின்றி சுவாமி சந்தோஷமாக வாழ்வாய். இழந்த சக்திகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும். சுவாமி ஆண்டவனை வணங்கி ஆண்டவனை வணங்க வேண்டும் என்று நீ உரைக்கிறா? உண்மைதான். நான் பக்தியில் இருப்பதா அல்லது என் பிள்ளையை பார்ப்பதா? குழந்தை தடையாக இருக்கிறது அல்லவா சுவாமி? அந்த குழந்தை என்னிடம் கரத்தில் குழந்தையோடு நான் எப்படி சென்று வணங்க முடியும்? இடத்தில் கொடுக்க வேண்டுமா? அந்த குழந்தை என்னத்தில் கொடு? என் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராது. இது எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு நான் சேர்த்து விடுகிறேன். சுவாமி குழந்தை கொடுக்கு. என் செல்வமே என் கண்ணே அழாதம்மா அழாத.